எண்பது கோடி எப்படி வந்து முதலீடு மாநாட்டுக்கு எண்பது கோடி செலவாகும் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி முதலீடு மாநாட்டுக்கு போயிட்டு திருப்பி அவங்க ஊருக்கு போக போகிறாங்க அதுக்கு எப்படி எண்பது கோடி வால் போஸ்ட் அடிச்சிருக்காங்க வெல்கம் டான்ஸ் ஆடிருக்காங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஆடல் பாட நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அங்கேயும் வெல்கம் டான்ஸு ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு மூணாவது வருஷம் இப்போ இப்போ மூணு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக நடத்தலை சரி அதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நடத்துனாங்களா ஆனால் அதுவும் கிடையாது பெருசாக புரியுதுங்களா இப்போ திமுக வந்து புதுசாக இப்போ எதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அமைதி பேர் இருக்கக்கூடிய எல்லா அட்ராசிட்டியும் பண்ணிட்டு அமைதி பேர் இது பேர் என்னது இது அமைதி பேர்னியா கலைஞர் விளையாட்டு கிட்டு கொடுக்குறாங்க கலைஞர் என்ன விளையாண்டாருன்னு எதுக்கு இப்போ கலைஞர் பேரில் கிட்டு கொடுக்குறேன் இல்லை மக்கள் கேட்குறான் நான் சொல்கிறேன் நான் நானாக சொல்கிறேன் நீங்கள் வேறு என் சொந்த வந்து போகிறீங்க அதை அனௌன்ஸ் பண்ண வந்த காலத்தில் இருந்து எல்லாமே ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் கீழே வந்துகிட்டே இருக்கேன் எப்படி கிலாம் போட்டாங்க மற்றதுக்கெல்லாம் அவங்க பேர் வச்சுங்க ரைட்டு ஜல்லிக்கட்டுக்கு சம்மந்தம் இல்லை ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு அவர் வந்து வச்சிங்கன்னு தெரியல கடைசியில் வந்து சவுக்கு சங்கர் கொண்டு போய் சேவாக வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அது பார்த்தீங்களா இல்லையா ஒட்டு மொத்தமாக அந்த அந்த டீஷர்ட் எல்லாம் போட்டு தான் பாருங்கள்

வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்போடு இணைகிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவ்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஹரிகரன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஒரு அமைதி பேரணியை கண்டக்ட் பண்ணியிருக்கு என்ன காரணம் என்ன ரீசன் அப்படின்னா அண்ணா அவர்களோட ஐம்பத்தஞ்சாவது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ஒரு அமைதி பேரணி போயிட்டுருக்காங்க துறைமுருகன் தலைமையில் இப்போ நடத்த என்ன காரணம் அவசியம் ஏற்பட்டுருக்கு அவங்களுக்கு இப்போ எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா எதை செஞ்சாலும் மக்கள் சேர்ப்பாடு அடிக்கிறான் திமுகவை அப்படின்னும் போது என்ன செய்யுதுன்னு புரியாமல் ஒரு குழப்பத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கலைஞர் ஊர் கலைஞர் நூறு நடத்தினாங்க மக்கள் வரலை புறக்கணிச்சாங்க இனிமேல் ஓட்டு கிட்டே வந்தால் செருப்பால் அடிப்போம்னு சொன்னாங்க மக்கள் இந்த விதத்தில் அடித்து காமிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள் அடுத்து பெரிய மாநாடு நடத்துனாங்க கரெக்டுங்களா அந்த மாநாடா மாநாடு மயிலாடவான்னு தெரியல கரெக்டிங்களா இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அரகுரே ஆடை வச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளப் டான்ஸு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணி திருடுனா பரவாயில்லைங்க அண்டா வாலி குண்டா எல்லாம் திருட்டு போனாலும் இவங்க வந்து பெரிய கூட்டம் போட்டாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை இப்போ அடுத்து வந்து எதையாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மனைமாற்ற விஷயம் பண்ணணும் குறிப்பாக முதல்வர் வந்து ஸ்பெயினுக்கு போயிருக்காரு அதை பற்றி யாரும் பேசிடக்கூடாது ஏன்னா அது வந்து முதலீட்டு மாநாடே கிடையாதுன்றது அப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஈரோடு காரை கொண்டு போய் ஸ்பெயினில் இருக்கிறான் அவனை கூப்பிட்டு முதலீடு பண்ண சொல்கிறது எப்படி முதலீட்டு மாநாடு ஏற்கனவே இங்கே தான் இருக்கிறான்ல அப்போ அதுவும் அதுவும் இருபது நாளில் நல்லா யோசிச்சு பாருங்கள் இருபது நாளைக்கு முன்னாடி இங்கே நடத்துனாங்க இப்போ இருபது நாளுக்குள்ளே அதுக்குள்ளே இவர் இங்கே போயிருக்காரு இங்கே நடந்த செலவு எவ்வளோன்னு தெரியுமா அவங்க எண்பது கோடி கணக்கு சொன்னதாக நான் பார்த்தேன் தோராயமாக எண்பது கோடி எப்படி வந்து முதலீடு மாநாட்டுக்கு எண்பது கோடி செலவாகும் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி முதலீடு மாநாட்டுக்கு போயிட்டு திருப்பி அவங்க ஊருக்கு போகிறாங்க அதுக்கு எப்படி எண்பது கோடி வால் போஸ்ட் அடிச்சிருக்காங்க வெல்கம் டான்ஸ் ஆடிருக்காங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஆடலும் பாடம் நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அங்கேயும் வெல்கம் டான்ஸு ரைட் அப்போ பொம்பளை எங்களுக்கு காசு செலவு பண்ணியிருக்கிறது காசு செலவு அவ்வளோதானா முதலீடு மாநாடுல எதுக்கு எண்பது கோடி கிணறு புதுசாக வெட்டி தண்ணி எடுத்தியா இல்லை இல்லை இருக்கிற தண்ணி அதுவும் அவங்கள்ட்டே ஸ்ப்ரிங்குன்ற கம்பெனிலாம் இருக்குது அவங்க சொந்தமாக திமுக வச்சிருக்காங்க அந்த தண்ணியை கொடுக்க போகிறீங்க புதுசாக காவல் காவலுக்கு வந்து ஸ்காட்லாண்ட்லேருந்து போலீஸ் வர வச்சிங்களா இங்கே இருக்க போலீஸ் வச்சு தான் கொடுக்குறீங்க பாதுகாப்பு இங்கே இருக்க உணவு தான் கொடுக்க போகிறீங்க எதுக்கு எண்பது கோடி கணக்கு வந்துச்சுன்னு எனக்கு புரியல போன வருஷம் இந்த மாதிரி அமைதி பேர் நடத்தாங்க நடத்தினாங்களா அண்ணாவுக்காக இல்லை அதுக்கு முந்தின வருஷம் இல்லை ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு மூணாவது வருஷம் இப்ப இப்ப மூணு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நடத்தலை சரி அதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நடத்தினாங்களா ஆனா அதுவும் கிடையாது பெருசா புரியுதுங்களா அப்ப திமுக வந்து புதுசா இப்போ எதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அமைதி பேரணி இருக்கக்கூடிய எல்லா அட்ராசிட்டியும் பண்ணிட்டு அமைதி பேரணி இது பேர் என்னது இது அமைதி பேர்னியா அண்ணா மீது திடீர் பாசம் வர என்ன காரணம் அண்ணா மீது திடீர் பாசம் என்ன பண்ணணும்னா இவர்கள் இவ்வளோ நாள் பெரிய அறிவிப்பு பிள்ளைங்க தானே சொன்னாங்க ஏன் இப்ப திடீர்னு அண்ணா மீது திடீர் பாசம் இல்ல கிளம்பாக்கத்துக்கு அண்ணா பேர் வைக்கல இப்போ இப்போ வர திட்டங்களுக்கும் அண்ணா போய் பேர் வைக்கல உரிமை தொகையில் அண்ணா பிறந்த நாள் மட்டும் அறிவிக்கப்பட்டாங்க அவ்வளோதான் இப்போ இது திடீர்னு அண்ணா இல்லாம பார்க்கறதுக்கு கலைஞர் பேர் ஜல்லிக்கட்டுக்கு கலைஞர் பேர் மகளிர் உதவித்தொகை க கலைஞர் பேர் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கலைஞர் 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 இப்போ மறுபடியும் ஏழாம் தேதி கலைஞர் விளையாட்டு கிட்டு கொடுக்குறாராம் புரிஞ்சா உங்களுக்கு கலைஞர் விளையாடு விளையாடுவதற்கான கிட்ஸ் கிட்டு கொடுப்பாங்கல்ல கலைஞர் விளையாட்டு கிட்டு கொடுக்குறாங்க கலைஞர் என்னென்ன விளையாண்டார் கலைஞர் என்னென்ன விளையாண்டாருன்னு எதுக்கு இப்போ கலைஞர் பேரில் கிட்டு கொடுக்குற இல்லை மக்கள் கேட்குறான்ல நான் சொல்றேன் நான் நானா சொல்றேன் நீங்கள் வேறே என் சொந்த கருத்து நினைச்சு போறீங்க அதை அனௌன்ஸ் பண்ண வந்த காலத்துல இருந்து எல்லாமே ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் கீழே வந்துகிட்டே இருக்கீங்க எப்படி கிளாம்புக்கு போட்டாங்க ஊருக்கு போகும்போது ஒப்ப முஞ்சி முடிச்சுட்டு போனால் விளங்க மாட்டான்ட்டு அந்த மாதிரி இப்போ இதையும் கேட்டுட்டு இருக்காங்க கலைஞர் என்னைய விளாண்டாரு அவருக்கு எதுக்கே விளையாட்டு அவர் பேர்ல கிட்டு கொடுக்குறீங்க மத்ததுக்கெல்லாம் அவங்க பேர் வச்சிங்க ரைட்டு ஜல்லிக்கட்டுக்கும் சம்பந்தம் இல்லை ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு அவரை எடுத்து வச்சீங்கன்னு தெரியல கடைசியில் வந்து சவுக்கு சங்கர் கொண்டு போய் செலவச்சிட்டாங்க வச்சிட்டாங்க பாத்தீங்களா அதை பார்த்தீங்களா இல்லையா அந்த சிலை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் இருக்கக்கூடிய சிலை வந்து காலை அடக்குவது போல இருக்கக்கூடிய சிலை வந்து அப்படியே சவுக்கு சங்கர் சவுக்குமே வந்து எனக்கு எனக்கு சிலை வைத்ததுக்கு நன்றின்னு போட்டார் ட்விட்டரில் ஸோ எதுக்கிட்ட சவுக்கு சிலை வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அடங்காத காலைகளை அடக்குவது சவுக்கா இருப்பதனால வச்சுட்டீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ நீங்க பாருங்க அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ விவசாயத்திற்காக குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க அது உன்னர் பக்கம் இந்த விவசாயத்துக்கு பரந்தொரு நிலத்தில் வந்து எல்லாம் மக்கள் போராடுறாங்க எங்கேயாவது வந்து தொடர்ந்து ஐநூறு நாள் போராட்டம் நடந்து பார்த்துருக்கீங்களா டெல்லியில் கூட விவசாயி போகிறாங்க ஒரு வருஷம் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ நாளாக போயிட்டுருக்கேன் ஐநூறு நாட்கள் போராட்டம் நடக்குது மக்கள் அழைச்சிருக்காங்க இப்போ சவுக்கு சங்கர் போயிருக்காரு அவர் மீது வழக்கு நான்கு பிரிவில் வழக்கு நான்கு இல்லை வழக்கு ஸோ இதில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா வழக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தா போலீஸ்கார் ஸ்டேஷனில் போய் என்னென்னு கொடுத்துருக்காருனா ஏ கொலை முயற்சி என்னை ஆபாசமாக பேசினார் பணியை செய்ய விடாமல் திட்டினார் அப்போ ஸ்பாட்டில் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே நீ போலீஸ் தானே நீ ஏன்டா அடுத்த நாள் பயந்துகிட்டே ஓடி போய் ஸ்டேஷனில் கொடுக்குற அப்போ நாளைக்கு திட்ட வந்தா தலை ஓடியே ஓடி ஓட மாட்டியா முதல்ல அவர் சஸ்பெண்ட் பண்ணுமா இல்லை இந்த போலீஸை எங்கே பணிவை செய்யறது தான் தடுத்துருக்காரு உங்கள்கிட்ட போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது நீ அப்போ என்ன பண்ணணும் ஸ்பாட்டில் கைது பண்ணியிருக்கணும் கைது பண்ணாமல் அடுத்த நாள் போய் இவர் ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இவர் போலீஸா அதை வச்சு இவங்க ஒரு வழக்கு போடுறானுங்க புரிஞ்சுங்களா இப்போ எதை செஞ்சாலும் தற்கொலை தினமாக செய்கிறது முட்டாள் தினமாக செய்கிறது எதுவுமே எடுபடலை இப்போ மறுபடியும் வந்து அமைதி பேரணி நடத்துகிறாங்க நடத்தி என்ன சாதிச்சிங்க ஏற்கனவே நீட்டு கையெழுத்து வாங்கினீங்கல்ல எண்பத்தஞ்சாயிரம் பேரா எவ்வளோ பேர் வாங்கினாங்க ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் நாங்கள் கரெக்டாக ஓகேங்களா எண்பது லட்சம் கையெழுத்து வாங்கினேன் என்னடா செஞ்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்பையில் போட்டானுங்க கரெக்டா இல்லை மாநாட்டில் சாப்பிட்டு வந்துருப்பாங்க டிஷ்யூ இருக்காது ம் அங்கே மாநாட்டில் ஒன்றுக்கு போனாங்க பேண்டானுங்க அதுக்கெல்லாம் அதுக்கும் பத்திரிக்காது தான் ஏன் சொல்கிறேன்னா உண்மையில மாநாடுக்கு வந்த நபருக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மோசமான நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்கள்கிட்ட நமக்கு அதை காட்டினா தான் புரியும் மாநாடுக்கு வந்த ஒட்டுமொத்த மக்களும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி வளாகம் இருக்குல்ல ஸ்கூல் என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸ் வந்து ஒன்றுக்கு இருந்துகிட்டு இருக்கானுங்க கரெக்டாக ஸ்கூல் காம்பவுண்டில் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் ரொம்ப பொய் கூடாது இல்லை மக்கள் மதியில் வைப்போம் இதுதான் திராவிட மாடலா இது பாருங்க புரியுதா ஒட்டு மொத்தமாக அந்த அந்த ஷர்ட் எல்லாம் போட்டு பாருங்க ஸ்கூல் காம்பவுண்டு என்ட்ரன்ஸு அவ்வளோ பேர் இன்னும் ஒன்றுக்கு இருக்கிறாங்க இதுதான் திராவிட மாடலான்ற பிள்ளைங்களுக்கு படிக்க வர பிள்ளைங்கனால் எப்படி ஸ்கூலுக்கு போகும் ஒரு மாதம் அந்த பக்கமே போக முடியாது அவ்வளோ வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்க இது திராவிட மாடலாம் அப்போ தொடர்ச்சியாக எது செஞ்சு எடுபடலை இன்றைக்கி ஏதாவது ஒன்று திருப்பி செய்யணுமே செய்யுது இப்போ இப்போ இந்த அமைதி பேரணி போய்ட்டாங்களை என்ன சாதிச்சிட்டாங்க அண்ணாவை பற்றி அண்ணாமலை பேசினார் அதிமுகலாம் வந்து கண்டனம் தெரிவிச்சு அன்றைக்கி திமுக ஒருத்தன் கூட பேசலையே பொத்திக்கிட்டு இருந்தாங்களே அண்ணா மீது இப்போ துளியளவு பாசம் பற்று எதுவுமே கிடையாது அண்ணா மீது மட்டுமே கிடையாது இந்த பக்கம் கலைஞர் மீது மூலம் எங்களுக்கு வந்து சுத்தமாக மரியாதை கிடையாது தெரியுமா உங்களுக்கு திமுக காரணம் கலைஞர் மீதே மரியாதை கிடையாது ஏதாச்சும் சொல்கிறேன் ஆர் ராசா என்ன பேசினார் எம்ஜிஆர் குறித்து இப்போ பேசினார் தெரியுங்களா எம்ஜிஆரை குறித்து மிக சர்ச்சையான விஷயத்தில் பேசினாரு ஓகேங்களா என்ன வார்த்தை பேசுனார் சொல்ல அது நீங்களே சொல்கிறேங்க சொல்லுங்கள் தப்பு இல்லை அவர் சொன்னது தானே பதிவு பண்ண போகிறான் சொல்லுங்கள் எம்ஜிஆர் ஒரு லூஸு அப்படின்னு பேசினார் எம்ஜிஆர் ஒரு லூஸுன்னு சொல்லி பேசுறது அதை தாண்டி என்ன சொல்லுவார்னா கலைஞர் ஓ நீங்கள் உங்கள் நண்பரை அறிமுகப்படுத்துறீங்க எனக்கு அறிமுகப்படுத்தினா என்ன சொல்லுவேன் மரியாதை நிமித்தமாக அறிமுகப்படுத்துறீங்க என்ன சொல்ல முடியும் இல்லை உங்கள் நெருங்கிய நண்பர்னு சொல்கிறீங்க மரியாதை தானே பேசுவேன் நீங்கள் அறிமுகப்படுத்தணுமோ அவங்க நடக்கிறான் லூஸ் நான் சொல்லுவேண்ணா அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை அதில் என்ன சொல்கிறாருன்னா கலைஞர் சொல்கிறார் எம்ஜிஆர் என்னுடைய நண்பர்னு சொல்லி அதுக்கு ஒன்று ராஸ் சொல்கிறார் உங்கள் நண்பரானிருந்து போட்டு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னா உனக்கு என்ன மரியாதை கலைஞரையும் மதிக்கலை எம்ஜிஆரையும் மதிக்கல எம்ஜிஆரோடைய வரலாறு தெரியுமா உன்ன மாதிரி டூ ஜி வளர்க்கல ஊர் அடிச்சு உள்ள போட்டு வர எம்ஜிஆர் உன்ன மாதிரி கொள்ள கொள்ளையா சேர்த்து வச்சுட்டு உட்காந்தாரா உன்ன மாதிரி உள்ள ஜெயிலுக்குள்ளே போனாரா தன் சம்பாதிச்ச பணத்தை ஒட்டுமொத்த மொத்தம் மக்களுக்கு கொடுத்தார் பொன்மலை செம்மண் இல்லையா கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரர் தன்னுடைய சொத்தை இறுதி நாட்களில் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக எழுதி வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்துன்னு இவ்வளோ இழிச்சொல் பழிச்சொல் பேசுறேனாக்கா இது மட்டும் பேசலை ராசா மீது உள்ளபடி வந்து நான் ஒரு எவிடன்ஸ் காட்டுறேன் பிஜேபிக்காரர்களை தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நான் காங்கிரஸ்காரன் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது என்னென்னு சொல்கிறேன் பிரதமரை வந்து மிக கேவலமாக பேசியிருக்கிறார் எதோட ஒப்பிட்டு தெரியுமா மிருகத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்கார்

முதல்வருடைய துடித்த நடவடிக்கையில் அடுத்த நாள் தண்ணீர் வடிந்து விட்டதுன்னாரு இந்த ஆள் என்ன சொல்கிறாரு இருக்கக்கூடிய ஃபேக்டர் பேசுகிறாரு கரெக்டுங்களா இப்போ இதில் ரெண்டு பேர்ல யார் பைத்தியக்கார பயின்றதை மக்கள் முடிவு பண்ணட்டும் ஒன்று ரெண்டாவது விஷயம் மக்கள் அந்த நேரத்தில் வந்து சாப்பாட்டுக்கு இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சில ஏன் இளவரசமாக உணவு போடல அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் அம்மா உணவகத்தின் மூலமாக இலவசமாக உணவு போட்டுக்கணும் போடவே இல்லையா இப்போ அடுத்த விஷயங்க நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு மோடி கோயிலுக்கு வந்ததை பற்றியும் மோடியை பற்றியும் என்ன சொல்றாருன்னு கேளுங்க என்ன வேணும் எந்த உடன்பாடு இல்லை என்ன பேசினார் பாத்தீங்களா ராமர் கோவில் கேட்டுவதற்காக நீ எதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வர எங்களுக்கும் கடவுள் வேணும் ஆனால் மனிதர்களை பற்றி கவலைப்படாத எந்த மிருகத்தோடும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை கேலோ இந்தியா புரோகிராம் புறக்கணிச்சிருக்கலாம் யாராவது அழைப்பு கொடுக்கணும் புறக்கணிச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாம் தெரியும் இருக்கா கட்ட கட்ட ஆடுவானுங்க நீங்க என்ன இருக்கீங்க ஏதோ இவங்க தான் புதுசாக உருட்டுவாங்க திமுக ஆலமரம் விழுது கிழுதுன்னா அதெல்லாம் ஒரு மேலும் கிடையாது அவர்கள் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்குனாக்கா ஒரு பிரதமரை இவ்வளோ இழிவாக விலங்கோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய நபர் இப்போ நான் எனக்கு வந்து நான் காங்கிரஸ்காரன் நான் பிரதமர் கிடையாது அவருடைய கட்சி பிஜேபி கிடையாது இருந்தாலும் எல்லோருக்குமான பிரதமர் வந்து எந்த கண்ணியத்தோடு பேசணுமோ அந்த கண்ணியத்தோடு பேசணும் அப்போது இதற்கு அண்ணாமலை தான் முடிவெடுக்கணும் பிஜேபி நபர்கள் தான் முடிவெடுக்கணும் இது எப்படி வழக்கு தொடரலாம்ட்டு ஸோ போல் சர்ச்சையான விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆசா எதற்கு எம்ஜிஆர் கொடுத்து இப்போ பேசினாங்கன்னா ஸ்பெயின் போயிருக்க விஷயத்தை பற்றி நம்ம யாரும் பேசக்கூடாது இதை பற்றி பேசிட்டோம்னா அது வந்து மறைக்கப்படும் ஏன்னா வந்து உள்ளபடி அந்த முதலீட்டுக்காக போல் முதலீடு வந்து ஈர்ப்பதிலும் போல் அங்கே ஈர்க்கக்கூடிய நபர் யாராக இருக்கிறார் என்ன செய்கிறார்கிற விஷயத்தை ஒவ்வொரு விஷயமும் நம்ம வெளிக்கொண்டு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஈரோடு கார்ட்ட வந்து போய் நிதி வாங்குறதுக்கு இருபது நாள் எதற்கு இவ்வளவு செலவு பண்ணி போனீங்கன்னு ஒன்று இருக்கு இதற்கு முன்னாடி துபாய் போனீங்க துபாய் மூலம் வந்து என்ன கொண்டு வந்தீங்க இது வரைக்கும் துபாய்க்கு இதே மாதிரி போயிட்டு பெரிய முதலீடு வருது நீங்க என்ன வந்தது ஒண்ணு காட்ட இது வரைக்கும் ஏதாவது துபாயிலேருந்து இருந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு இது மூலம் இது இத்தனை பிஸ்னஸ் நடந்திருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அப்ப எதுவுமே இல்லாம இது போன்ற சர்ச்சையான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை வைத்துக்கொண்டு நமக்கு இந்த ஆட்சி முறை தேவையா ஆர்எஸ்ஸை வந்து இப்படி சொல்லியிருக்காரு நிதி தரலை நீ உங்களுக்கு எது எங்களுக்கு பிரதமர் தேவையான்னு கேட்டிருக்காரு ஆனால் இது டிஆர் பாலு வந்து எங்களை வஞ்சிக்கல அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுருக்கார்ல இதுக்கு முன்னாடி டிஆர் பாலு என்னென்னு பேசுவார் ஒன்றிய அரசுன்னு பேசுவார் வார்த்தைக்கு வார்த்தை ஒன்றியம் ஸ்டாலின் வந்து பிரதமரை வச்சுக்கிட்டு இங்கே ஒன்றியம் ஒன்றியம் ஒன்றுன்னு பேசுனான்னு அது பெரிய இவங்க அப்படியே டி அப்படியே டிஎம்கே ஐடிவிங் வந்து பயங்கரமாக ரோல் போட்டுச்சுங்க தலைக்கு எவ்வளோ தில்லை பார்த்தியான்ட்டு இப்போ எங்கே போச்சு வந்து இல்லை ஒரே ஒரு ஆடியோ அண்ணாமலை வெளியிட்டாரா டிஆர் பாலுவை பற்றி ஒன்றிய அரசு இப்போ மத்திய அரசாக மாறிடுச்சு இவ்வளோதான் உன் தைரியமா சி அசிங்கமாக சீ சீரியஸ் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது நீங்கள் பார்த்தால ரொம்ப கேவலம் நான் நினச்சேன் எதவோ இவங்க இவங்க உருட்டை உருட்டுலாம் பார்த்தாப்பா நாங்கள் ஆலம்பரம் அப்படி இப்படி நாங்கள் யாருக்கும் அதிகம் அஞ்ச மாட்டோம் கெஞ்ச மாட்டோன்னு பார்த்தாக்கா கேவலமாக இருக்குது அதை என்ன சொல்கிற பாருங்க மத்திய அரசை வந்து நீங்கள் குறை சொல்லாதீங்க அவர் நம்மளை வஞ்சிக்கலை அவர் நம்மளை வந்து ஓரோஜனை ஏதோ ஏதோ பிஸியில் இருக்கிறாங்க எப்படி இவ்வளோ ஏங்க எவ்வளவு இவ்வளோ வந்து நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா வரலாற்றில் வந்து இப்படி சொம்பு தூக்கு நாட்களை பார்த்துருக்கீங்களா பிஜேபிக்கு நேதிரி சித்தாந்தம்ன்ற சனாதனத்தை கொடுத்து கடைசி வரைக்கும் பேசுவேன் இருந்தால் அப்போ கூப்பிட்டுருக்கல பாட்னா நீதிமன்றம் உதயநீதியே போவியா இல்லை எடப்பாடி கால் வலிக்கிதுன்னு கிடல் பண்ணி எனக்கு நீ உனக்கு ஏதாவது வலிக்குதுன்ட்டு போறியா போகாமல் அட்வொகேட் எனக்குவியா இது மக்கள் கேட்குறாங்கல்ல ஸோ டிஆர் டிஆர்பால் அது மட்டும் பேசலை திமுக எதுக்கு என்னமான கட்சி யாருக்கான கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கேள்விங்க சிறுபான்மைக்கு எந்த நலனும் செய்ய கிடையாது தலித்துகள் விஷயத்தில் இது வரைக்கும் பாருங்கள் அந்த வேங்க வேலை மலம் கலக்கப்பட்டதுக்கு இது வரைக்கும் தீர்வு எட்டப்படல மலத்தை எடுத்துகிட்டு போனால் என்ன ரிசல்ட் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மலம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து நாங்கள் பொறுத்து பொருஞ்சு போகல எடுத்தவங்கள்ட்ட இப்போ கண்டிப்பா ஃபாதர் நீ போடுன்னு சொல்லிடுறேன் இப்போ என்ன பண்ண போறீங்க மறுபடியும் வீடு வீடு தட்டி கொடுத்து பேல சொல்ல போகிறீங்க மறுபடியும் ஆய்வு பண்ண போகிறேன்னு இதானே தலித்துகளுக்காக நீங்கள் எந்த எந்த நல்லதும் செய்யலை திரும்பலன்னு இது குறித்து பெருசாக வாய் திறக்கல அது இன்னும் அதை விட ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஒன்று ரெண்டாவது விஷயம் இஸ்லாமியர்களுக்கு எந்த நல்லதுமே செய்யல இது வரைக்கும் இஸ்லாமிய சிறை கதிகள் விடுதலையில் நான்கு முறை அஃபர்டேவிட்டு எங்களுக்கு எதிராக இஸ்லாமியருக்கு எதிராக அஃபர்டேவிட்டு தாக்கல் செய்து இஸ்லாமியர் வெளியில் வந்தாக்கா மிகப்பெரிய வன்முறை கலமுறை வரும் கலவரம் வன்முறை வரும்னு சொன்னது திமுக அரசாங்கம் அப்போது எந்த நலனும் இஸ்லாமியர்களுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க க நோம்பு கஞ்சி காய்ச்சறத்துக்கு அந்த நேரத்தில் பச்சரிசி கொடுப்பேன் ஏண்டா எங்களுக்கு வாங்கி தெரியாது அதை அரிசி எங்களுக்கு வாங்கி தெரியாது உங்கள்கிட்ட கேட்டோம்மா நாட்டுக்காக வந்து இவ்வளோ போராடி இன்னைக்கு எக்மோர் இருக்குல்ல சென்ட்ரல் எக்மோர்லாம் இஸ்லாமியரோட இடம் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஆர்கார் இடம் சரிங்களா இந்த மாதிரி பல நாட்டுக்காக பல விஷயங்கள் செஞ்சக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வாங்கி தெரியாதா இங்கே எத்தனை தலித்துகள் வந்து எத்தனை கிறிஸ்தவர்கள் வந்து தாக்கப்பட்டா தெரியுமா பாதிரியார்கள் ஊழியர் செய்யக்கூடிய நபர்களை எத்தனை சர்ச்சில் போய்ட்டு இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள தாக்கப்பட்டு எனக்கு எத்தனை ஃபோன் கால் வந்து அதுக்கப்புறம் போய் நேரில் போய் இதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி விட்டுருக்கு தெரியுங்களா எல்லாத்தையும் போய் யார் என்னென்னு விசாரிச்சு எதற்காக இந்த மாதிரி அடக்குமுறை செய்கிறாங்க எதுக்கு வந்து அவங்க ஊழியம் செய்யக்கூடாது தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா சரி ஹிந்துக்களுக்காக நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அது இருக்காங்களா டிஆர் பால் என்ன அவரே அவரு சொல்றாரு அதே சொல்றது நீங்களே கேளுங்களா எவ்வளவு கோயில இடிச்சிருக்கேன்னு அவரே பேசுறாரு அதுல எத்தனை கோயில் இடிச்சுன்னு கணக்கு தெரியல என்னென்ன சாமி இருக்குன்னு தெரியாம அதுமே உலகிட்டு கேட்பாரு கேளுங்களே இன்னொரு கோயில் என்ன கேக்குறாரு பாருங்க ம் பார்வதி கோயில் நூறு வருஷத்துக்கு மேன்மை மேன்மையாக பழமையாக இருந்த கோயிலாக நானே இடிச்சிருக்கேன்னு சொல்லி பேசுகிறது இது ஒரு பெருமை மைனான்னு கேட்குறேன் ஒரு ஒருத்தருடைய மத வழிபாட்டுக்குள்ளே நீங்கள் ஏன்டா தலையிடுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் வந்து பிஜேபியை குறை சொல்கிறீங்க பிஜேபி உள்ளே வந்து உள்ளே வந்து நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிஜேபி எங்கேயாவது கோயில் அடிச்சுதா பிஜேபி எங்கேயாவது இங்கே இந்த மாதிரி மசூதி அடிச்சுக்கிட்டு கிடக்கா நீங்கள் தானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க கிலாம் இப்போ ஏன் கோயில் கட்டினேன் பேருந்து நிலையத்தில் சரி கட்டிட்டு எல்லாம் விட்டுருக்கலாம்ல கெட்டுட்ட சரி ரைட்டு அதை அதுக்கு வந்து எல்லாமே மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிச்சிட்ட கோயில எது கிடிச்ச எது கெட்டினா எது கிடிச்ச அப்போது நீ யாருக்கான கட்சி வெறும் திருட்டுத்தனம் பண்ணுவதும் ஐயோக்கியத்தனம் பண்ணுவதும் கனிம வளத்தை திருட்டுறது வன்மத்தை ஊற்றுறது இங்கே இருக்கக்கூடிய மக்களை கொண்டு பிணமாக வைக்கிறது பிணத்தை கூட கொண்டு போய் பணத்தை ஒழிச்சு வைப்பது இதை தாண்டி என்ன செஞ்சீங்க எல்லா கனிம வளத்தையும் திருடுறது நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் எதுலேருந்து திருடுறதுன்னு தெரியாமல் கடைசியாக பால்லேருந்து கொழுப்பு திருநீங்களா கரெக்ட்டுங்களா இவங்க ஆட்சி வந்துச்சுனாக்கா அணிலுக்கு வாய்மளிச்சிடுது கவனிச்சிங்களா முட்டையில் மை உள்ளே உருகி உள்ள போயிடும் கவனிச்சிங்களா எவ்வளோ அப்பட்டமா எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஆட்சி முறை இதை கொண்டு என்ன பண்ணலாம் நம்ம